அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை குறைக்க வலியுறுத்தி எம்எல்ஏ கொளுன் ஊர்வலமாக சென்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர அரசு சமீப காலங்களில் வெளியிட்டுள்ள 14 சட்ட வரையறைகளை ஒப்புதல் பெறுவதற்காக ஒரு நாள் மற்றும் சட்டமன்ற கூட்டம் சமீபத்தில் இருக்கும் விளக்கப்படியில் நடைபெற இருந்தது. ஆனால் பல்வேறு அம்சங்கள் பற்றியும் விவாதிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் குறைந்தது 15 நாட்களாகவது சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு சட்டமன்ற உறுப்பினர்கள் புடைசூழ கட்சித் தொண்டர்களுடன் விலகபுடியில் உள்ள தீயணைப்பு நிலையத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க கோரி ஊர்வலமாக சென்று கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி அலுவல் கூட்டத்தில் இம்மாதம் 26 தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது.